அன்பு சொந்தங்களே, வணக்கம் வணக்கம். இன்றைக்கி யூடியூப்பில் இன்றைக்கி உங்ககிட்ட எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ரொம்ப நாளாக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பேசின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு நிறையா பார்ட்னர்ஸ் இல்லைன்னா என்னுடைய கம்பேனியன்ஸ் நிறையா பேர் இதை பார்த்துட்ருக்கிறவங்க இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் தான் பிரச்சனை வரும். நிறையா படத்தில் பார்த்துருக்கோம், அடிச்சுப்பாங்க திட்டிப்பாங்க, இப்போவுமே நடக்குது. ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கும் பையனுக்கு தான் பிரச்சனை வந்து நிறையா வருது. ஏன்னா பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்களா, அம்மாக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க கூட அடிபட்டால் பிரச்சனை நமக்கு தான், அதனால் நம்மால் போட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லி நம்மால் யார் அதான் ஒரு வாய் பேச அதான் ஒரு ஜந்து ஒன்று வளர்த்துருப்பாங்கள்ல சின்ன வயசுலேருந்து, யார் நம்மள தான் சொல்கிறான் போட்டு ஆடுறா, இவனை போட்டு தூக்கி போட்டு மீதிடா, வாயே திறக்க மாட்டான்டா பூச்சிடா அவன் அப்படின்னு அடி வாங்கும் ஆண்களுக்கான பதிவு இது. கன்ஃபெஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டாபிக் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, நான் சும்மா கேஷுவலாக என்னுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு கூட நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். நிறைய பேர் கூட பேசும்போது புரிஞ்சுது இது வந்து ஒரு காமனான பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு நடந்ததுன்னா பரவாயில்ல, நான் பேசுகிறவன் எல்லாருக்குமே இதேமாரி நடக்கும்போது சரி அது வந்து ரொம்ப காமனான விஷயந்தான், இப்போ ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்க போல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இதை பதிவு பண்ணுறேன். நான் பார்த்து கேட்குறேன். கேட்குறதுக்கு முன்னாடி முதல் பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது, இந்த பொசசிவ்னஸ் தான். அம்மாலாம் அம்மாக்கள் தெய்வம் மாதிரி, அதனால் எந்த அம்மாக்களும் என்னை பார்த்து கோபம் அடைய வேண்டாம். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு குமுறல் குமுறலை கதறலை, ஒரு உங்களை மாதிரி ஒரு பையன், உங்களுடைய பையன் மாதிரி ஒருத்தனுடைய குமுறல். நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பையன் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்கள் பையன்தான். இப்போ பொண்ணு நான் மட்டும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கட் பண்ணிக்கிறீங்களே, ஒரு அதாவது ஒரு மென்டலி ஒரு இதுக்கு வரீங்கள, அதே மாதிரி பசங்களுக்கும் வாங்க அப்படிங்கிறேன். இந்த பொசசிவ்னஸில் தான் முதல்ல ஆரம்பிக்குது பிரச்சனையே. சின்ன வயசுலேருந்து பையனா நம்மக்கூடிய பையனா நம்மக்கூடிய அப்படிங்கிற ஒரு தாட்டில் என்ன பண்ணிட்டுறாங்க, பையன் மேலே ரொம்ப அப்படியே பொசசிவாக இருந்துட்டு நாளைக்கு வேறு ஒருத்தி வந்து ஒய்ஃபுன்னு வந்ததுக்கப்புறம் இதை வந்து அம்மாக்களால் ஏற்றுக்க முடியல. அம்மாக்கள்னு ஜென்ரலைஸ் பண்ணுறேன்னு திரும்பி கோச்சிக்காதீங்க, அம்மாவாலேயே ஏற்றுக்க முடியல. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது வெளிப்படையாலாம், சரியாக ஏற்றுக்க முடியாது. இது ஒரு காமனான பிரச்சனை. ஒரு பையனாக எனக்கு புரியுது, ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான், நான் என் ஒய்ஃப்கிட்டையும் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன், இவன் வந்து வேறு ஒரு பொண்ணுக்கு தான் சொந்தம், நீங்கள் மம்ம வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்கிறதுங்கிறது வேறு, தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப பொசசிவில் அப்படியே வெறித்தனமாக கொண்டு வரக்கூடாது. அப்போ என்ன ஆகிடுது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நாளைக்கு அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் என் பையனுக்கு இந்த காஃபி தான் பிடிக்கும், இதை போய் கொடுக்குறியே, நான் இப்படி வளர்த்தேன், என் பையனுக்கு இது தான் சாப்பிட பிடிக்கும் அது தான் பிடிக்கும் அப்படின்னு வருது. இப்போ இந்த சதீஷ் தீபா சேனலில் கூட பார்த்தேன், அவங்க அம்மா வந்து என் பையனுக்கு இந்த ரோஸ் கப்பில் மக்கில் தான் கொண்டு போனோன்னே அவங்க போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாங்க தீபாவை, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி லைட்டர் சைடு, அந்த மாதிரி இந்த பொசசிவ்னஸில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அம்மா அம்மா எப்படி இருக்கணும், ஆச்சு பையனா என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நீ பையன் வந்து அம்மா விட்டுட்டு ஒன்றும் போயிட போகிறது கிடையாது சரிங்களா. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து அம்மா அப்பா முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு ஹோமில் வச்சு எல்லாம் பண்ண ஜென்ரேஷன்லாம் தாண்டி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்லா தான் பசங்களை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் அதே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணணும். இப்போ நாங்கள் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பொசசிவ்னஸ்ஸை விடுங்க, பொசசிவ்னஸில் 10 வயசாக்கு யூஸ் இல்லை, என்ன பண்ண போகிறீங்க, பொசசிவை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் பையனை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாரி வளர்க்கணும். எப்படி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிடுச்சேன்னா வேறு ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சு நம்ம தள்ளி வைக்கிறோமோ அந்தமாரி பையனுக்கும் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கணும்,
பையன் இருக்கா அப்படின்னா ஒரு வயசு வரைக்கும் மட்டும்தான் நமக்கு, அதுக்கப்புறம் அவன் வந்து வேற ஒருத்தருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அவன் லைஃபு, அவங்க ரெண்டு பேர் லைஃபு. இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்கள் கூட வெளியில் போகணும், நீங்கள் வெளியில் போகணும், நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சது வரப்போகிற பொண்ணு நினைக்கலாமா கூடாதா? கண்டிப்பாக கூடும் இல்லையா? எகெயின் இது வந்து நான் பல பேர்கிட்ட பேசுனதை வச்சு தான் சொல்கிறேன், யாரும் என்னை கோச்சிக்கக்கூடாது. சரி, அப்போ அந்த பொண்ணுக்கும் அதேமாதிரி உரிமை இருக்குது நடந்துக்கணும் அப்படின்னு. அந்த ஹஸ்பண்ட் வந்து தனக்கு மட்டுமே பண்ணணும், தனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ல மாட்டேன், தன் கூட வெளில போகணும், என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அம்மாக்கள், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, உங்களுக்கான ரூலிங் டைம் இருந்துச்சு, அந்த டைம் வந்து நீங்கள் ஒரு டைம் பீரியடை முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது, இப்போ அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்து வேடிக்கை பார்க்கணும். ஏம்மா இப்படி தான்மா பண்ணணும், இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு 60 வருஷம் இருக்க போகுதுன்னா, உங்களுடைய 60-70 வருஷத்தை வந்து நீங்கள் சேர்த்து ஒரு 130 வருஷத்துக்கான அனுபவத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் இன்னும் சூப்பராக வளரும். அதுக்கு மென்டலி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு ஒருத்தரும் மென்டலி மாறணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்ன, நம்ம பசங்க வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டியில் தான் வர ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு செல்ஃப் சைட் கோல் மாரி தூக்கி போடு மீதிரா இவனை, நம்மால் மீதிரா வந்த பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சரியாக வராது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு வருத்தமான விஷயம். இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது, அம்மாக்கள் வந்து இன்னும் பசங்களை புரிஞ்சிக்காமல் வேறு விரோதியாகவே நினச்சிட்டு என்னமோ இன்னொரு பொண்ணு வந்துட்டா அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லை அப்புறம் என்ன கேட்குறேன், அந்த பையன் வந்து இன்னொருத்தைக்கு சொந்தமாக கூடாதுன்னா நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியதானே, இதுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். ஒரு பையனாக நான் கேட்குறேன், மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் காமன். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தானே வந்தார், உங்கள் மாமியார் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட அடிபட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பண்ணணுமா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மாமியார்கிட்ட அடி வாங்கினார் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பையன் உங்ககிட்ட வாங்கணுமா? அது வந்து அது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலே இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாகணும். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம்.